வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். திமுக மகளிர் இணை தலைவியாக விஜயா தாயன்பன் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஜல்லிக்கட்டு அவசர சட்டத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை சுப்ரீம் கோர்ட்டில் இன்று மீண்டும் நடைபெற உள்ளது. ஆன்லைன் விளையாட்டுக்கு 18% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டு வந்த நிலையில் இனிமேல் 28% உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் ஆன்லைன் விளையாட்டால் ஈடுபடுபவர்களின் எண்ணிக்கை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் முதல் முறையாக தமிழகத்தில் உள்ள தனுஷ்கோடியில் அமைய உள்ள கடல் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்திற்கான டெண்டரை தேசிய காற்றாலை ஆற்றல் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. தஞ்சையில் 20 கோடி ரூபாய் செலவில் சீரமைக்கப்பட்ட காமராஜர் மார்க்கெட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். சீர்காழி மற்றும் தரகம்பாடியில் மழையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா 1000 ரூபாய் வழங்குவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா காவல் தெய்வமான துர்க்கை அம்மன் உற்சவத்துடன் நாளை மாலை தொடங்குகிறது. 75 ஆண்டுகளாக மின்வசதி இல்லாத குடிசலூர் மலை கிராமத்தில் உள்ள வீடுகளுக்கு மின் இணைப்பு நேற்று வழங்கப்பட்டது. G20 நாடுகளின் அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சர்களின் மாநாடு கோவையில் நடத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் சித்தேந்திர சிங் அவர்கள் தெரிவித்துள்ளார். பர்கூர் ஒன்றியத்தில் 31 கோடி ரூபாய் மதிப்பிலான கூட்டு குடிநீர் திட்டப் பணிகளை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி மூலமாக தொடங்கி வைத்தார். கோவில்களில் விஐபி தரிசனம் படிப்படியாக ரத்து செய்யப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார். சேலத்தில் அமைச்சர் கே என் நேரு அவர்களின் தலைமையில் 26ஆம் தேதி தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் மாற்றுத்திறனாளிகள் மூத்த குடிமக்கள் டிசம்பர் மாத தரிசனம் செய்வதற்கான ஆன்லைன் டிக்கெட் நாளை வெளியிடப்படுவதாக தேவஸ்தானம் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் கணவனை இழந்த மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு 5% வட்டியில் விரைந்து கடன்களை வழங்க வேண்டும் என்று கூட்டுறவு வங்கி அதிகாரிகளை கூட்டுறவு வங்கி அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் ரேஷன் கடைகளுக்கு பாம் ஆயில் மற்றும் பருப்புகளை சப்ளை செய்யும் நிறுவனங்களில் வருமான வரித்துறையினர் திடீர் சோதனை நடத்தி வருகின்றனர். ட்விட்டர், அமேசான், மெட்டா போன்ற பல முன்னணி நிறுவனங்களில் தற்பொழுது தங்கள் பணியாளர்களை நீக்கி வரும் நிலையில் கூகுள் தனது பணியாளர்களை சிலரை படிப்படியாக குறைக்க முடிவு செய்துள்ளது. சென்னை மெட்ரோ திட்டப் பணிகளுக்காக பூந்தமல்லி பைபாஸ் சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் மாணவர்களின் கலைத்திறனை வளர்ப்பதற்காக இன்று முதல் தமிழ்நாடு அரசு சார்பில் கலைத்திருவிழா தொடங்க உள்ளது. நவம்பர் 24ஆம் தேதி முதல் 1000 ரூபாய் மழை நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று சந்திக்கிறார். தமிழக முதல்வரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் சு வெங்கடேசன், எஸ் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட 10 தமிழ் எழுத்தாளர்களுக்கு வீடு வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஆகியவை இணைந்து பெண்களுக்கான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடத்த உள்ளது. ரோஸ்கர் மேளா மூலம் வேலை பெற்ற 71,000 பேருக்கு பணி நியமன ஆணையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழங்கினார். இதில் சென்னை ஆவடியில் மத்திய இணையமைச்சர் முருகன் அவர்கள் 208 பேருக்கு பணி நியமன ஆணையை வழங்கினார். கடலூர் மாவட்ட மீனவர்கள் இன்று முதல் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல மீன்வளத்துறை அனுமதி வழங்கியுள்ளது. கடந்த நிதியாண்டை விட இந்த நிதியாண்டில் 17% உயர்வாக பயிர் காப்பீடு செய்யப்பட்டுள்ளதாக வேளாண் உழவர் நலத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. கத்தாரில் நடைபெற்று வரும் ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் குரூப் சி போட்டியில் உலகக்கோப்பையை வெல்லும் என்று எதிர்பார்த்த அர்ஜென்டினா அணியை சவுதி அரேபியா 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 39,080 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 67 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.